எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக். ஜென்ரலாக நம்ம நிறைய புக்ஸை பார்த்துருப்போம், படிச்சிருப்போம். ஆனால் ரொம்ப சில புக்ஸ் மட்டும்தான் நம்மளை டைட்டில் வச்சு பயங்கரமாக இம்ப்ரெஸ் பண்ணுவோம். அதில் ஒரு புக்கை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த புக்கோட பேர் வந்து இட்லியாக இருங்கள். எழுதுனது வந்து சோமா வள்ளியப்பன். இந்த புக்கோட டைட்டில் நான் வந்து ரீட் பண்ண உடனே என்னது இட்லியாக இருக்கணுமா, நீரை போல் இருங்கள் கேள்விப்பட்டிருக்கோம், அப்துல் கலாமை போல இருங்கள் கேள்விப்பட்டிருக்கோம், இந்த மாதிரி நிறைய ரோல் மாடல்ஸ் நம்மகிட்ட சொல்லி அவரை போல் இருங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் வந்து இட்லியாக இருங்கள் அப்படின்னு யாருமே சொல்லலை. இட்லிக்கு இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் இருக்குன்றதும் எனக்கு தெரியல. அப்படி என்னதான் அந்த புக்கில் இருக்கும் அப்படின்னு பயங்கர இன்ட்ரெஸ்ட் ஒன்று கிரியேட் ஆச்சு. உடனே ஆர்டர் பண்ணேன், வாங்கினேன். கையில் கிடச்ச அடுத்த அரை மணி நேரத்தில் 30 பக்கத்தை புரட்டிட்டேன். இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவ்வளோவால என்ன புக்ஸை வந்து இம்ப்ரெஸ் பண்ணாது. ரொம்ப ரேராக 1-2 புக்ஸ் தான் படிச்சிருப்பேன். என்னையே ஒரு புக்கு இம்ப்ரெஸ் பண்ணியிருக்குன்னா பாருங்களேன். சரி வாங்க, அதுக்குள்ளே என்னதான் இருக்குன்னு பார்ப்போம். ஒரு சின்ன பொண்ணு அவங்க அப்பா கிட்ட, அப்பா நான் என்னோடய சிநேகிதி வீட்டுக்கு போயிட்டு வரேன், வர நைட் ஆயிரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அப்பாவும் எதுக்குமா போகிற என்ன ஏதுன்னு கேட்டுட்டு எப்போ வருவேன்னு சொல்லி கேட்டதுக்கு அந்த பொண்ணு, நான் இன்றைக்கி நைட்டு அங்கேயே தான் தங்கிடுவேன், நாளைக்கு காலையில் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அந்த பொண்ணு பேர் வந்து பாபி. பாபியோட அப்பாவும் அம்மாவும் வெளியில் கிளம்பிடுறாங்க. பாபியும் அவளோட சிநேகிதி வீட்டுக்கு போகிறா, போய் கதவு தட்டி பார்க்குறா, அவங்க யாருமே அங்கே இல்லை. சரி அங்கே யாரும் இல்லை அப்படின்ற ஏமாற்றத்தோடு திருப்பி வீட்டுக்கு வரா. வீட்டுக்கு வந்து பார்த்தப்போ வீடு போட்டிருக்கு, அம்மா அப்பா வீட்டில் இல்லை. என்னடா செய்யலாம் அப்படின்னு யோசிச்சு பார்த்து பாபி, டக்குன்னு அவளுக்கு ஏன் வந்தது அவள்கிட்ட இன்னொரு ஒரு சாவி இருக்குன்னு. சரினு சொல்லி கதவு திறந்து உள்ளே போகிறா. உள்ளே போனதுக்கப்புறம் அவளுக்கு வந்து சின்ன சின்ன குறும்பு ஐடியாஸ்லாம் வருது. அவங்க அப்பாவையும் அம்மாவையும் பயங்கரத்துக்காக ஒரு சின்ன பிளான் போடுறா. என்ன பண்ணுறான்னா, உள்ளே போயிட்டு கதவை வெளிப்பக்கமாக லாக் பண்ணிவிட்டு பின் டோர் வழியாக திரும்ப உள்ளே வந்துடுறா. எல்லாத்தையும் லாக் பண்ணிவிட்டு உள்ளே இருந்துட்டு திருப்பி அப்பா அம்மா வரும்போது ப்ராங்க் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் அவளும் வெயிட் பண்ணுறா. பாபியோட அப்பாவும் அம்மாவும் அவங்களோட நெச்ச சாவியை வச்சு திறந்து வீட்டில் வந்துடுறாங்க. உள்ளே வந்த பாபியோட அப்பாவுக்கு சின்னதாக ஒரு டவுட் வருது, யாரோ அந்த இடத்துல எடுக்கிற மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லி ஒரு டவுட் வருது. வேகமாக போகிறாரு, போய் அவர் கை துப்பாக்கி எடுத்துக்கிறாரு கையில். ஒரு ஒரு ஸ்டெப்பாக மெல்ல நகர்ந்து திருடன் எங்கே இருக்கா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்காக அவர் போயிட்டுருந்தாரு. அப்போ ஒரு சின்ன டோர் கிட்ட லைட்டாக ஒரு நகர்வு தெரியுது. உடனே அங்கே தான் திருடன் இருக்காங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாரு. உடனே அவர் என்ன முடிவெடுக்கிறாருன்னா, திருடன் நம்மளை தாக்குறதுக்கு முன்னாடி அவனை நம்ம சுட்டுறணும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வராரு. ட்ரிகரில் கை வச்சுட்டு பாபியோட அப்பா தெளிவாக நின்றுட்டுருக்காரு. பாபி கதவை தள்ளிட்டு அப்பான்னு சொல்லி சத்தம் போட்டுட்டு வெளில குதிக்கிறா. குதிக்கிறது பாபி தான் அப்படின்னு சொல்லி அந்த பாபியோட அப்பாவுக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா அவர் பார்த்துட்டாரு. இருந்தாலும் அந்த ட்ரிகர் பட்டனை அவர் புஷ் பண்ணிடுறாரு. துப்பாக்கி குண்டுகள் பாபியை வந்து காயப்படுத்துது. அப்புறம் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுறாங்க. 10 போராடி அப்புறம் பாபியை காப்பாற்ற முடியாமல் உயிரிழந்து போகிறா. என்ன வைத்தியா, இது ஒரு கதை தானே அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா, இல்லைங்க. 1994 மொத்த அமெரிக்காவுமே உழுக்கின ஒரு சம்பவம். வெளியில் குதிச்சு வர்றது பாபி தான் தெரிஞ்சிருந்துமே பாபியோட அப்பா பாபியை சுட்டிருக்காரு. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, பாபியோட அப்பா முன்னாடியே டிசைட் பண்ணி வச்சிடறாரு. உள்ளே இருக்கிற திருடன் தான், உள்ளே இருக்கிற திருடன் நம்மளை தாக்க தான் போகிறான், அவன் தாக்கிறதுக்கு முன்னாடி நம்ம அவனை சுட்டணும் அப்படிங்கிற 3 டெசிஷன்ஸ் வந்து அவர் முதலே எடுத்து வச்சிட்டாரு. ஸோ பாபி வெளியில் வரும்போது அது பாபி தான் தெரிஞ்சிருந்தாலுமே பாபியோட அப்பா பாபியை சுட்டுறாரு. இந்த மாதிரி பல எமோஷனல் சம்பவங்கள் நம்ம லைஃப்லையுமே நடக்கும். நம்ம பாட்டுக்கு ரோட்டில் ஸ்லோவாக போயிட்டுருப்போம், நம்மளுக்கு வேகமாக போகணுங்கிற அவசியமே இருக்காது. இருந்தாலும் நம்ம 40 போயிட்டு இருக்கும்போது நம்மளை 60 ஒருத்தன் சேஸ் பண்ணி போகும்போது நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக டெம்ப்ட் ஆகும். நம்மளும் 80 போகணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு வேகத்தில் வந்து போவோம். ஆக்சுவலாக பார்த்தா நம்ம மைண்ட் வந்து அந்த டைமில் நம்ம இவ்வளோ வேகமாக போகிறோமே, இதனால் வர ரிஸ்க்ஸ் என்ன அப்படிங்கிறத யோசிச்சிருந்துருக்கணும். நம்ம 80 வேகமாக போகிற அளவுக்கு நம்மளுக்கு இப்போ எதுவும் பிரச்சனை இருக்காங்கிறத யோசிச்சிருந்துருக்கணும். அவ்வளோ அவசரமாக போய் நம்ம அங்கே என்ன பண்ண போகிறோங்கிறதெல்லாம் யோசிச்சிருக்கணும். ஆனால் அது எதுவுமே யோசிக்காமல் அவன் 80 போகிறான், நீ 100 போ, இல்லை அவன் 60 உன்னை சேஸ் பண்ணிட்டான், அப்போ நீ அவனை ஓவர்டேக் பண்ணு அப்படிங்கிற கமெண்ட்ஸ் வந்து நம்மளுக்கு வருது. நம்மளும் அந்த கமெண்ட் கிடச்ச உடனே நம்ம பாட்டு கண்ணை மூடிட்டு வண்டியை சேஸ் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸ்பீடாக போகிறது தவறுன்னு சொல்லலை, கண்ட்ரோல்டாக போகணும். ப்ளஸ் உண்மையிலேயே நம்மளுக்கு ஒரு அவசியம் இருந்துச்சு அப்படின்னா ஸ்பீடாக போகிறது தப்பில்லை. யாரோ ஒருத்தர் நம்மளை முந்திட்டு ஓவர்டேக் பண்ணி போயிட்டாங்க, நம்ம அவனை முந்தணும், நம்ம அவனோட ஃபாஸ்ட்டாக போகணும் அப்படிங்கிறது வந்து எமோஷனலாக கேரியான ஒரு சுச்சுவேஷன் தான். இது மாதிரி சோமாவளியப்பன் மொதல் ஒரு 10 பக்கத்துக்குள்ளே சில சம்பவங்களை நம்மளுக்கு வந்து உணர்த்துறாரு. அதாவது மைக் டைசன் வந்து பயங்கர ஒரு சூப்பரான ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன். அவர் வந்து பாக்ஸிங்கில் அவர் அடிச்சுக்க யாருமே இல்லை. ஆனால் அவருமே வந்து கோவப்பட்டு ஆப்போனட்டோட காதை கடிச்சு துப்பிடுறாரு. மைக் டைசனுக்கு நம்ம லட்சக்கணக்கான பேர் பார்த்துட்டு இருக்காங்கன்னு தெரியும். ஒரு நல்ல ஸ்போர்ட்ஸ்மேனுக்கு இப்படி காதை கடிச்சு துப்புறதோ இல்லை வந்து அவங்க மேலே ரிவெஞ்ச் எடுக்கிறதோ வந்து சரி இல்லைங்கிறது அவர் நல்லாவே தெரியும். இருந்தாலும் அவர் ஏன் பண்ணுறாரு, கங்குலி ஸ்டேடியத்தில் இருக்கும்போது சட்டையை கலத்திட்டு ஒரு மேட்ச்சை சுற்றிருப்பார், அதை ஏன் பண்ணுறாரு, இது மாதிரி சில சம்பவங்கள்லாம் சொல்லிட்டு அப்புறமா எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிற கான்செப்டை பற்றி சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஜென்ரலாக அறிவுக்கு நம்ம வந்து பயங்கர முக்கியத்துவம் கொடுப்போம். அறிவு வளரணும்னு சொல்லிட்டு எல்லாமே அறிவு அப்படின்னு தான் நம்ம நினைப்போம்.
ஆனால் இப்போ ரொம்ப ரீசெண்டான டைம்ஸில் தான் நம்மளுக்கு எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிற விழிப்புணர்வும் அதிகமாக வந்துகிட்டு இருக்குது. ஹார்ட்வர்ட் கார்ட்னர் அப்படிங்கிறவர் 1983 ஒரு கட்டுரை எழுதுகிறாரு. அது எதை பற்றினா, மல்டிப்புள் இன்டெலிஜென்ஸ் பற்றி. அதாவது ஒன்றுக்கும் மேற்பட்ட இன்டெலிஜென்ஸ் வந்து மனிதர்களுக்கு இருக்குது அப்படிங்கிறத பற்றி. அதில் மொத்தம் 7 பற்றி அவர் குறிப்பிட்றாரு. அது என்னெல்லாம்னா, வார்த்தை சம்பந்தப்பட்ட இன்டெலிஜென்ஸ், தர்க்கம் மற்றும் கணிதம், சங்கீதம், பார்வை மற்றும் இடங்கள், உடல் சம்பந்தப்பட்டது, மனம் சம்பந்தப்பட்டது, மற்றவர்களுடன் பழகுவது, இந்த மாதிரி 7 இன்டெலிஜென்ஸ் வந்து மனிதர்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த கட்டுரையில் அவர் குறிப்பிட்றாரு. அப்புறம் இன்டெப்த்தாக போய் மூளை வந்து எப்படி பரிணாம வளர்ச்சி அடைஞ்சது, மூளையில் என்னென்ன டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் வந்து சொல்ல ஆரம்பிக்கிறாரு. சரி வாங்க, அடுத்த மெயினான டாபிக்குள்ளே நம்ம போகலாம். எமோஷனல் இன்டெலிஜென்ஸ், அதாவது சிலர் வந்து அவங்களுக்கு வர்ற உணர்ச்சிகளை அப்படியே வெளிக்காட்டிடுவாங்க. ஆனால் சிலர் வந்து சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரியும் இப்போ என்ன பேசணும் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து கரெக்டாக அவங்க வந்து பேசுவாங்க. இப்போ சாதாரணமாக ஒரு அலுவலக பணின்னு நினச்சிக்கோங்களேன், அதில் வந்து நம்மளுக்கு சம்மந்தம் இல்லாத ஒரு விஷயத்தில் நம்ம கூட இருக்கிறவர் நம்ம எல்லையாவது கோர்த்து விட்ருவார். நம்ம மேலதிகாரி நம்மளை பிடிச்சி கேட்கும்போது நம்ம என்ன சொல்லுவோம், அதெல்லாம் நான் பண்ணவே இல்லை, நான் யார் தெரியுமா, நான் எப்படி வேலை பார்த்தேன் தெரியுமா, என்னோடய சர்வீஸ் என்ன தெரியுமா சொல்லி நம்மளும் குதிக்க ஆரம்பிப்போம். அந்த மாதிரி பண்ணாமல் அந்த இடத்துல நம்ம என்ன பேசுனா சரியாக இருக்கும், இப்போ எல்லாரும் டென்ஸ்டாக இருக்காங்கன்னா நம்ம கூலாக நம்ம இப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிறது தான் வந்து எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் சொல்கிறாரு. அதாவது ஒருத்தர் உணர்ச்சி வசப்படும் போது நம்மளும் சேர்ந்து அந்த உணர்ச்சிகளை அப்படியே வெளிப்படுத்தாமல் நம்ம அந்த சூழ்நிலைக்கு ஏற்றவாறு எது சரி எது தவறுங்கிறத கணித்து அதுக்கேற்ற மாதிரி நடந்துக்கிறது தான் எமோஷனல் இன்டெலிஜென்ஸ். ஜென்ரலாக வந்து லாஸ்ட் ஒரு 10-20 இயர்ஸாக வந்து நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஐக்யூக்கு தான் பயங்கர ஜாஸ்தி ஃபோக்கஸ் வந்து கொடுத்துட்ருந்தாங்க. ஆனால் ரொம்ப பெரிய பெரிய இடத்த ரீச் ஆன ஆட்கள் எல்லாத்தையும் சர்வே எடுத்து பார்த்து அவங்கக்கிட்ட எல்லாத்தையும் பேசும்போது தான் தெரியுது, ஐக்யூ வந்து வெறும் 20% தான், மீதி நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குது அப்படிங்கிறதும், அதில் எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய ஃபேக்டராக இருக்குது அப்படிங்கிறதும் தெரிய வருது. அடுத்து சோமவெளியப்பன் என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, அறிவு வந்து வெறும் சோறு தான்ப்பா போடும், ஆனால் எமோஷ்னலி இன்டெலிஜென்ட்டாக நீ இருந்த அப்படின்னா உனக்கு விருந்தே கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அதாவது ஒரு லெவல் வரைக்கும் தான் உன்னால் வந்து ஐக்யூவோ இல்லை உன்னோட அறிவை வச்சோ உன்னால் போக முடியும், அதுக்கு மேலே நீ போகணும்னு நினச்சேன்னா நீ எமோஷ்னலி இன்டெலிஜென்ட்டாக இருக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறாரு. இது மாதிரி இன்னும் நிறைய சம்பவங்களை வந்து நமக்கு உணர்த்திக்கிட்டே வராரு. அப்புறம் லாஸ்ட்டில் வந்து எமோஷ்னல் இன்டெலிஜென்ட்டாக எப்படி இருக்கிறது அப்படிங்கிறத பற்றி சொல்ல வராரு. அதாவது ஒரு சம்பவம் நடக்கும்போது அந்த சம்பவத்தில் உனக்கு பிடிக்கல அப்படின்னா அந்த கான்வர்சேஷனை அப்படி நிப்பாட்டிட்டு கொஞ்ச நேரம் கழித்து பேசுறது, அப்படி இல்லைனா அதுலேருந்து உன்னை டிஸ்ட்ராக்ட் பண்ணி வேற ஒரு விஷயத்தில் ஃபோக்கஸ் கொடுக்கறது, இந்த மாதிரி நிறைய சம்பவங்களும் நிறைய டிப்ஸும் அந்த புக்கில் வந்து அவர் கொடுத்துருக்காரு. பிரெயின் அக்கு வேறு ஆணி வேற பிரித்து போட்டு அது எந்தெந்த பார்ட்டு எப்படி எப்படி செயல்படுது அப்படிங்கிறதையும் நமக்கு சின்னதாக ஒரு சம்மரி மாதிரி கொடுத்துருக்காரு. ஸோ இதை பற்றி இன்னும் இன்ஃபர்மேஷன் நீங்கள் வேணும் அப்படின்னா, இட்லியாக இருங்கள் அப்படிங்கிற சோமவல்லியப்பனோட புக்கை வந்து வாங்கி படிங்க. இதோட டைட்டில் வந்து எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் இட்லியாக இருங்கள் அப்படின்னு சொல்லி இருக்கும், அமேசானில் இருக்குது. ஸோ இனிமேல் வந்து ஆளும் வளரணும் அறிவும் வளரணும் அப்படின்னு சொன்னால் பத்தாது, ஆளும் வளர்ந்து அறிவும் வளர்ந்து எமோஷ்னலாகவும் நீ இன்டெலிஜென்ட்டாக இருந்தால் தான் நீ பயங்கர சக்ஸஸ்ஃபுல்லாக வர முடியும் அப்படிங்கிறத இந்த புக்கை படித்ததுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சது. இது மாதிரி இன்னும் அருமையான புக்ஸோட உங்களை வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வைத்யா.